வசீகோ ஓம் வசீகோ ஓம் வசீகோ ஓம் வசீகோ. எந்த மூலையில இருந்தாலும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த பன்னாரி கோயிலுக்கு வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கணும். கண்டாசுரன் நீ கண்ணை திறந்துட்டான், பன்னாரியோட கண்ணை கட்டுற காலத்தை எனக்கு காட்டிட்டான். பன்னாரி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பக்தர்களோட பாலாபிஷத்தை ஏத்துக்க பன்னாரி அம்மன் கோயிலுக்கு போறான். அவ இல்லாத அந்த நேரத்தில் நாம நம்ம பூஜையை நடத்தி முடிக்கணும். அப்படி முடிச்சிட்டா இந்த உலகத்துல நம்மளை வெல்ல யாராலும் முடியாது. ஓம் கண்டாசுராய நமக. தாயி மகமாயி, என் மகளுக்கு ஜாதகத்துல செவ்வாதோஷம் இருக்கிறதுனால தாலி பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்குதாத்தா. என் மகளுக்கு கல்யாண வயசு தாண்ட ஒவ்வொரு நாளும் என் வயிற்று நெருப்ப கட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. மகமாய், என் பாரத்தை எப்பமா இறக்கி வைக்க போற? இத பாரப்பனு, பவானியோட கல்யாணத்தை பத்தின கவலைய விட்டு போடு. வர்ற பௌர்ணமி அன்னைக்கு உன்ற மகளோட போய் பன்னாரம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்ணு, சீக்கிரமே நல்லது நடக்கும். அத்தா, அந்த அம்மனே நேர்ல வந்து சொல்ற மாதிரி இருக்கு. வர்ற பௌர்ணமி அன்னைக்கு என் மகளை கூட்டிட்டு போய் பன்னாரி அம்மனுக்கு நான் பாலாபிஷேகம் பண்றமா? ஓம் பிசாம் தேஹி கிருபாவலம்ப நகரின் மாதன்ன பூர்ணேஸ்வரின் அன்ன பூர்ணேஸ்வதா பூர்ணேன் சங்கர பிராண வல்லபேன். ஓம் பவானி, இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, பன்னாரியம்மனுக்கு பாலபிஷேகம் பண்ணி உன் ஜாதகத்தில் இருந்த செவ்வாதோஷத்துக்கு பரிகாரம் பண்ணியாச்சு. இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்கும்மா. எனக்கும் இங்க வரணும்னு தோணிச்சுக்கண்ணு, அதான் வந்தேன். என்ன கண்ணு அப்படி பாக்குற? அதான் வானத்துக்கு பூமிக்கு படி இழக்கிற அந்த அம்மனையே நேர்ல பாக்குற மாதிரி இருக்காத்தா. ஒன்ற கண்ணுக்கு நான் அம்மனா தெரியறேன், ஒரு சில கண்ணுக்கு ஆங்காரியா ஓங்காரியா தெரியறேன். உங்க வைத்தியத்துல மருந்து இருக்கோ இல்லையோ, உங்க வாக்குல மருந்து இருக்கு தாயி. பவானி, இந்த நிறைஞ்ச பௌர்ணமியில ஆத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. உன்ற ஜாதகத்துல இருந்த தோஷம் எல்லாம் முடிஞ்சு போச்சு கண்ணு, உனக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். நீ காலம் எல்லாம் சுமங்கலியா இருப்ப கண்ணு. யோ, ஏயா சிரிக்கிற? கண்டாசுரன் எழுப்புறேன் கண்டாசுரன் எழுப்புறேன்னு சொல்லி என் கையில இருந்த கரன்சி எல்லாத்தையும் கரைச்சு விட்டேன். இப்ப உனக்கு நெய் வாங்கி தரேன்னா கூட நான் கோயம்புத்தூருக்கு போய் கள்ள நோட்டு அடிக்கணும் போல் இருக்கு. கவலைப்படாத, ஏன் இங்கேயே அடிக்கலாம்ன்றியா? மனமல, நான் சிரிச்சா சகனி பலமும் கூணி குணமும் கூடி இருக்கும். உன்னை பழி வாங்க துடிக்கிற அந்த பன்னாரி கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த போறேன். அதான் எப்படி? உன் உயிரை காப்பாத்த போற தேவதையே அந்த பவானி தான். எனக்கு புரியல, புரியற மாதிரி சொல்லு. பன்னாரி பவானிய என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணா? நீ காலமெல்லாம் சுமங்கலியா இருப்ப கண்ணு. நீ காலமெல்லாம் தீர்க்க சுமங்கலியா இருப்ப சொல்லி ஆசீர்வாதம் பண்ணா. நீ அவளை கல்யாணம் செஞ்சா உன்னை பன்னாரி சாகடிக்க மாட்டா, பன்னாரி கொடுத்த வாக்க மீற மாட்டா. யோ, நீ மந்திரவாதி இல்லையா, பயங்கரமான அரசியல்வாதி. முதல்ல அங்கதான் இருந்தேன், ஆனா அங்க பவர் 5 வருஷம்தான். ஆனா இங்க ஆயுசு புறாவும். ஓம் கண்டாசுராய நமக. டேஞ்சரான ஆளியா நீ. எதுக்காக தாம்பூலத்தை தொட வந்திருக்கீங்க? என் பேர் வெள்ளையங்கிரி, வானாமலையோட முரமாமே. சின்ன வயசுலயே பிரம்மச்சரியத்தையும் ஆன்மீகத்தையும் தோல்ல சுமந்ததுனால இவனுக்கு ஒரு பொண்ணை பெற்று கொடுக்க முடியாம போயிட்டேன். அதனாலதான் உங்க பொண்ணே என் பொண்ணா நினைச்சு
என் மாப்பிளைக்கு உங்க பொண்ணை கேட்டு வந்திருக்கேன். உங்க அதிர்ச்சியோட அர்த்தம் எனக்கு புரியுது. உலகத்துல யாரும் யாருக்கு நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை. சனியோட பார்வை வானாமல மேல பட்டதுனால சில தகாத காரியங்கள்லாம் செஞ்சிட்டான். இப்ப குரு தசை, செஞ்ச பாவத்துக்கு பிராய்ச்சித்தமா உங்க பொண்ண கேட்டு வந்திருக்கோம். வானாமல, நீ அவர் செஞ்ச துரோகத்துக்கு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. தம்பி, என்னப்பா இதெல்லாம்? ஐயா, என்ன மன்னிச்சேன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு நிறைய கெடுதல் செஞ்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அத நான் எப்பவோ மறந்துட்டேன். இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கு செவ்வா தோஷம், வானாமலைக்கு செவ்வா தோஷம், சுமங்கலி பாக்கியம் கூடி வந்திருக்கு. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? அப்பா, கொஞ்சம் இப்படி வாங்கப்பா. பாப்பா கூப்பிடுது, போயிட்டு வாங்க. கவலைப்படாத, கண்டாசுரம் கைவிட மாட்டான். கண்டாசுரா இருமா. ஐயா வந்து பவானி என்ன சொல்லி இருப்பான்னு எனக்கு தெரியும். இது நான் எடுத்த முடிவில்ல, ஊர்கோவில்ல தங்கி இருக்கிற மருத்துவ செம்மா எடுத்த முடிவு. அவ சொல்லித்தான் நாங்க வந்திருக்கோம். ஐயா, மருத்துவ செம்மாவே சொன்னாங்களா? ஆமா, நாளைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி. நீங்களே அந்த ஆத்தாட்ட போய் உத்தரவு கேளுங்க. அந்த ஆத்தா உத்தரவு கொடுத்தா இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்துவோம். நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம், வர்றோம். வணமலை வா. ஓம் சக்தி. பவானி, இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, உனக்கு நல்ல உத்தரவு கிடைக்குமா ஆத்தா? ஆத்தா, இந்த பெத்த தாயா நினைச்சு உன்கிட்ட ஒண்ணு. நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும் கண்ணு. கொடுமைக்காரனான வானாமலையோட எப்படி குடும்பம் நடத்த போறேன்னு யோசிக்கிறியா? அதான் அவன் நல்லவன் இல்ல பவானி. இந்த உலகத்துல யாரும் பிறக்கும் போதே கெட்டவங்கள பிறக்கறது இல்ல. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒவ்வொரு மனுஷனையும் உருவாக்குது. கெட்டவனான வானாமலை உன்னால மனுஷனா மாறுவான். அது இல்ல ஆத்தா. இருமா, உன்னை ஒரு சாதாரண மருத்துவச்சியா நினைச்சு நாங்க இதை கேட்கல. என் குடும்பத்தோட குலவழக்கா நினைச்சுதான் இந்த உத்தரவை கேட்டோம். நீயே இந்த முடிவெடுத்த பிறகு என் பொண்ணோட கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? பவானியோட கல்யாணத்தை எக்காரணத்தை கொண்டும் தள்ளி போட வேண்டாம். இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, நல்ல முகூர்த்த நாள். இன்னைக்கு இந்த கோயில்ல கல்யாணம் நடக்கட்டும். அதா எனக்கு என்னமோ, நான் இருக்கிறேன்ல கண்ணு, ஏன் தயங்குற? தைரியமா போ. வா வானாமல, இந்த பொண்ணு நாம சொன்னபடி நடிச்சா. ஒரு 500 எக்ஸ்ட்ரா கொடு. ஓ, தேவைப்பட்டா மறுபடியும் கூப்பிடுறேன். யோ, பன்னாரி அம்மன் பௌர்ணமிக்கு இங்க இருக்க மாட்டான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி ஒரு ஆளை டூப் போட்டு அசத்திட்டே வெள்ளைங்கிறி. பௌர்ணமியான இன்னைக்கு பன்னாரியம்மன் கோவில்ல முத்து போட்ட குழந்தைகளுக்கு முத்து இறங்க பக்தர்கள் வேண்டுதல் பண்ண போறாங்க. பக்தர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவ பன்னாரி, அவ இங்க வரமாட்டா. நிறைஞ்ச பௌர்ணமியில உன் கல்யாணம் இங்க ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. அங்க பன்னாரி துடி துடிச்சு போவான். கண்டாசுரன் ஜெயிக்க போறான். Thank you.
என்னங்க இது? நீங்க போய் பாலை கொண்டு வந்துட்ட. முதல்ல இதை பிடி பவானி. என்னங்க இதெல்லாம்? நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன், என் கால போய் விழுந்துகிட்ட. ஏன் விழக்கூடாது? இது பார் பவானி, இந்த ஒரு விஷயத்துல பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் உனக்கு எத்தனையோ பாவங்கள் பண்ணிருக்கேன். அதுக்கெல்லாம் நான் ஒரு தடவை இல்ல, ஓராயிரம் தடவை உன் கால விழலாம். என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லு பவானி. அந்த ஆத்தால உங்களை மன்னிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த தகுதி எல்லாம் கிடையாதுங்க. நான் எங்க அம்மாவை பார்த்தது இல்ல, அதுக்காக யாரையும் அக்கா தங்கச்சி நினைச்சு பழகினதும் இல்ல. என் முத உறவும் நீதான், என் முத இரவும் இதுதான். நான் இன்னைக்கு ஒரு மனுஷனை மாறி இருக்கேன்னா அதுக்கு அந்த மருத்துவ அம்மாதான் காரணம். அந்த அம்மா தெய்வத்துக்கு சமமானவங்க, அவங்க ஆசீர்வாதம் இருந்தாலே நாம 100 வருஷம் வாழலாங்க. ஐயோ ஐயோ, அப்படிப்பட்ட பேராசை எல்லாம் எனக்கு கிடையாதுமா. உன்ன மாதிரி ஒரு நல்ல மனைவியோட ஒரு நாள் வாழ்ந்தா கூட 100 வருஷம் வாழ்ந்த திருப்தி எனக்கு கிடைச்சிடும். வா பவானி. கணேசா வாங்க, வாங்க கணேசா, கணேசா வாங்க. இது உனக்கு நல்லா இருக்காதா? என் கல்யாணத்துக்கு உத்தரவு கொடுத்துட்டு நீ எங்க போயிட்ட? எனக்கு ஒரு முக்கியமான சோழி இருந்தது கண்ணு. அது என்ன சோழியோ? சரி, எங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணாதா? நான் தான் ஏற்கனவே ஆசீர்வாதம் கொடுத்துட்டேன்ல, இப்பவும் சொல்றேன். நீ காலம் எல்லாம் சுமங்கலியா இருப்பே கண்ணு. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்குமா? நாங்க பருப்போம். சரி கண்ணு வாங்க. நிலைமை பாத்தியா? நீ யார பழி வாங்க வந்தியோ அவரையே வாழ்த்த வேண்டியதா போச்சு. அதுதான் விதி. தாயே, ஒரு சின்ன வேண்டுகோள். சர்வ சக்தி படைத்த பன்னாரியான நீ மனித ரூபம் எடுத்து போறதால மனிதர்களுக்கு ஏற்படுற வேதனையும் சோதனையும் உனக்கும் ஏற்படும். பொறுத்துக்கம்மா. நீ என்ன ஒன்னும் பண்ண முடியாது, ஆனா நான் உன்னை விட மாட்டேன். நான் வணங்குற கால பைரவன் கண்டாசுர சக்தி மூலமா உன்னை இந்த ஊரை விட்டே துரத்தி காட்டுவேன். கண்டாசுர பூஜையை வெற்றிகரமா நடத்தி காட்டுவேன். ஓம் கண்டாசுரா. கண்டாசுரா. என்ன கோமதி இங்க நின்னுட்டு இருக்க? அத்தா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்ல மணி. இந்த வானாமலையும் மந்திரவாதி வெள்ளியங்கரையும் ஒரு பத்திரத்துல ஏதோ எழுதி வச்சுக்கிட்டு என்ன கையெழுத்து போட சொல்லி மிரட்டுறாக தாயி. ஒன்ற மகளோட கொலகேசு நடந்துட்டு இருக்குதல்லோ, அது விஷயமா தான் இருக்கும். எதுவா இருந்தாலும் ஒரு வாட்டி படிச்சு போட்டு கையெழுத்து போட மணி. அத்தா நான் ஒரு கை நாட்டு, நான் எங்க தான் படிச்சு பாக்குறது? எதுக்கு அம்னி பயப்படுற? அவனுங்க எங்க இருக்கானுங்க? பாவூர் சத்திர மலைப்பக்கத்துல நிக்கிறாங்க அத்தா. வா. இந்த வீணா போன கோமதிக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் மருத்துவ சேமாவை கூட கூட்டு வருது. யோ விளங்கிரி, பேசுற மாதிரி பேசி கோமதி கிட்ட இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து வாங்கிரு. டென்ஷன் தாங்க முடியலையா? ஏன் பயப்படுற? ஆமா, என் பேர்ல இருக்கிற கொலகேசுக்கு நான் தான் பயப்படணும். நீ ஒண்ணும் பயப்பட வேண்டாம், கண்டாசுரம் நம்ம கூட இருக்கான். நீ வேற கண்டாசுரனோ குண்டாசுரனோ என்ன செய்வோ தெரியாது. நீ கையெழுத்து வாங்க, இல்ல அந்த அம்மாவோட கட்ட வரல உருட்டி ஒரு கை நாட்டு வாங்க, எதையாவது ஒண்ணு செஞ்சு வை. நல்லா போஸ் கொடுக்குறீங்க, போகடா. என்ன கோமதி அம்மா, சாட்சியா கையெழுத்து போடுறதுக்கு மருத்துவ சம்மாவையும் கூட கூட்டு வந்திருக்கியா? ஆமா.
நான் சாட்சியா தான் வந்திருக்கேன். எதுவா இருந்தாலும் கோமதி படிச்சு பார்க்காம கையெழுத்து போட மாட்டா. கோமதி படிச்சு பார்க்காம கையெழுத்து போட மாட்டா? போட மாட்டா. சரி, படிக்க சொல்லு. படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடட்டும். படிமா, படி, கையெழுத்து போடு. நீ படியாமணி, ஏன் தாமசம்? உன்னால படிக்க முடியும், படி. தாத்தா, நான் சொல்றேன் லாமணி, படி. With reference to the charges, Pramila and Mr. Vanamale, as the prime suspect in the case, related to the suspect murder of my daughter, Miss Punita, I plead to the authorities to acquit him of the charges. I realize that my daughter's character was not good, and there could be some other reason for her death. I find no reason for Mr. Vanamale to murder my daughter, as he is a respected man in our village and is innocent. நீ என்னதான் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாலும் ஒன்ற அழிவு என் கையில தான்டா சோட்டா. தெளிவு வந்தத்துல 100 ரூபாய் சம்பாத்தம் இருக்கட்டும். அங்க பாத்தீங்களா, திருட்டு போய் வசமா மாட்டிதான் பாருங்க. கம்போட நிக்கிறாங்களே. டே குளக்கட்ட, ஊர் விட்டு ஊர் வந்த இடத்துல கைய வச்சு அநியாயமா அனாதையா அடிபட்டு சாவப்போறியடா. என்னை தடுக்காதீங்க சாமிங்களா, பெத்த தாயா 6 வருஷமா மூச்சு பேச்சு இல்லாம படுத்த படுக்கையா கிடக்கிறான். கட்ட புண்டாட்டி கோமாவில 7 வருஷமா கிடக்கிறான். எனக்கு பிறந்தது 6 பொட்டை புள்ள. 3 பொம்பளை பிள்ளைக்கு கண்ணு தெரியல, 3 பொம்பளை பிள்ளைக்கு கையால் விளக்கல. இது யார் செய்த குத்தம்? நான் செய்த குத்தமா? நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரும் ஆஸ்பத்திரியில போட்டையா? அவங்களை காப்பாத்துறதுக்காக வெளியில 10,000 ரூபாய் கடை வாங்கினேன். அந்த பழமும் வைத்திய செலவுக்கு பத்தல. அந்த பழம் வட்டி மேல குட்டி போட்டு 45,000 ரூபாய் ஆகி போச்சு. அந்த கடை நான் எப்படியா கட்ட முடியும்? நீங்களே சிந்திச்சு பாருங்க ஐயா. அதனால என் குடும்பமே சாகிறதுக்கு முன்னால நான் சாகலாம்னு வெளியில பக்தோன் வாங்கி குடிக்கிறது கூட கடன் கேட்டையா? அதுக்கு கூட 10 பைசா எவனும் இல்லைன்னுட்டான். அதுக்காக தாயா எந்த புண்ணியவால வண்டியும் இந்த வண்டியில இருக்க பெட்ரோல் எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு நான் இப்படி நிக்கிறேன். ஐயா, நீங்க யாரு எனக்கு எந்த உதவியும் செய்ய வேணாமியா? எந்த உதவியும் செய்ய வேணாமியா? ஒரே ஒரு தீப்பட்டி கொடுங்க, அதுல ஒரு குச்சி இருந்தாலும் பரவாயில்ல. பொறுத்துக்கிட்டு நின்ன இடத்துலயே சாம்பலா போயிடுறேன். எரியும் போது அவசரப்பட்டு யாரும் போர்வைய போட்டு தண்ணிய ஊத்தி அடைச்சிடாதீங்க. என் சோழி இங்கே முடியட்டுமியா? ஐயா ஐயா ஐயா. இந்த அளவுக்கு தற்கொலை முயற்சி பண்ணிருக்கானா? அவங்க குடும்பம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்குன்னு யோசி பாருங்கயா. நம்மால முடிஞ்சது செய்வோயா. போடுங்கய்யா, உங்களால முடிஞ்சது போடுங்கய்யா. ஐயா போடுங்கய்யா, பாவையா போடுங்கய்யா, எல்லாரும் போடுங்கய்யா. பாவையா முடிஞ்சது போடுங்கய்யா, பாவையா போடுங்கய்யா, கொடுங்கய்யா, மட்டும் போடாதீங்கய்யா. என்ன காரியா பண்ண பாருங்க. யாருக்கா பிரச்சனை இல்ல? கடன் வாங்கினவெல்லாம் சாவணும் நினைச்சனா இந்த நாட்டுல பாதி பேர் செத்தாயா கிடப்பா. இத பாரியா, கல்லுக்குள்ள இருக்க தேரைக்கே சாப்பாடு போடுற கடவுள் உனக்காயா போட மாட்டான். இதுல 4,000 ரூபாய் பணம் இருக்குன்னு நினைக்கிறயா? போய் ஆனா இவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் இல்ல சாமி.
நீ நல்லா இருக்கணும் சாமி. ஐயா வர்றயா, ஐயா ஆட்டோ இருக்கான்னு பாருங்க, கூப்பிடுங்க ஐயா.